வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டர் வந்திருக்கும். அதோடு பார்த்தோம்னா நியூ டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு. ஒரு சிலது அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்டு இது எல்லாமே இருக்குது. எஃப்எஃப்சிஎஸ்க்கு ஃப்ரீ ஈவெண்ட் இன்னும் ஓப்பன் ஆயிருக்கு, அதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பார்த்து அப்படின்னா ஜனவரி மந்த்துக்கான எலைட் பாஸ் மாரி வந்திருக்கு, பட் அதுலேயுமே ஒரு சிலது ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில மெயினான அப்டேட்லாம் இருக்குன்றதையும் சொல்லிக்கிறேன். வழக்கம் போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துங்க, ரொம்பவே முக்கியமான வீடியோவாக இருக்கும். அதோட நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயரில் வரப்போ அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பாடக்கூடிய வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட இந்த வீடியோக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைக்கை தாராளமாக கொடுத்து விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து பாடக்கூடிய வீடியோக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அதோட பார்த்து அப்படின்னா நம்மளோட நியூ சேனலில் ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ட்ரெண்டிங் நியூஸு, ஃபன்னி கேம் ப்ளே இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த சேனலுக்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸு. நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய எலைட் பாஸ் நம்ம சேனல் கொடுத்துருக்கோம், டிசம்பர் மந்த்துக்கான எலைட் பாஸ் அப்படின்றதும் சொல்லிக்கிறேன். அதோட ஃப்ரீ ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20-21 பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ்க்கு ஃப்ரீ ஆர்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்தோம்னா ஒரு 20-21 கிட்ட நம்ம சேனல் கொடுத்துருந்தோம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அதாச்சும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ஃபுல் ரிவ்யூவும் அதோட நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ்க்கு ஃப்ரீ ஆர்டரும் அட்வான்ஸாக வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அதே போல் தான் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸும் வருது. அதே போல் ஃப்ரீ ஆர்டரும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த மாதிரி அந்த பேண்ட் ஸ்கின் தான் வருது. ஓகேங்களா, நம்ம சேனல் வீடியோ கொடுத்துருந்தோம், ஃப்ரீ ஆர்டர் இது தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதே போல் ஃப்ரீ ஆர்டருமே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வல் வந்திருக்கும், நீங்களுமே பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் 1000 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா முதலே வந்துடும். அதோட பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஆர்டர் பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த பேண்ட் ஸ்கின் இதெல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ ஆர்டரில். இங்கே சைட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எலைட் பாஸ் அதாச்சும் எலைட் பண்டல் ஃப்ரீ ஆர்டர்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் பார்த்துங்க. நீங்கள் நம்ம சர்வரில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மந்த்துக்கான எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டர் வந்திருக்கும். அதோட எலைட் பாஸ் பண்டல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதோட நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி, அட்வான்ஸாக வீடியோ அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற அப்டேட்லாம் அட்வான்ஸாக குயிக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ தான் பார்த்து அப்படின்னா ஒரு சிலது அந்த அட்வான்ஸ் சர்வர் பற்றியில் வீடியோ கொடுக்க முடியல ஆக்சுவலாக. அதுவும் என்ன எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோலே. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தான் நம்ம நியூ சேனலில் வீடியோ கொடுக்க முடியல. அந்த சேனலுமே இன்றைக்கி ஒரு வீடியோ வரும், அதாச்சும் நீங்கள் பேடிஎம்மில் இருந்து ரீடம் கோடு வாங்கி எப்படி ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்து அப்படின்னா நியூ சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இது போல் நியூஸ்லாம் அந்த சேனலுக்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது போல் நியூஸ்லாம் அதில் கொடுத்துட்ருக்கோன்றதையும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, போயிட்டு பாருங்கள். மெயினாக பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வேண்டாம். அதோட பார்த்து அப்படின்னா ஸோ இந்த M1040 இன்குபேட்டர், ஓகேங்களா, இந்த M1040 ஓகே, இது பேர் கூட ஒரு சில டெக்குன்னு மறந்து போதே ரைட். ஸோ இந்த M10 இன்குபேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு சர்வரில் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க நண்பா. ஸோ அதே போல் வரும்னு சொல்லிட்டுலாம் நான் கன்ஃபார்மாக சொல்ல வரல, ஒரு சர்வருக்கு திரும்ப இந்த M1040 இன்குபேட்டர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அப்டேட்டாவோ இல்லை இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது போல் வந்திருக்கு மற்ற சர்வரில் இந்த M1040 இன்குபேட்டர் அப்படின்றத பார்த்துக்குங்க. நார்மலாக பார்த்தோம் நேற்று இன்றைக்கி தான் பார்த்தோம்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க மற்ற சர்வருக்கு. நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா MP40 தான் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓல்டு இன்குபேட்டர் ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம கரினாக்காரங்க. மேபி நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா MP40 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம். அதோட பார்த்து அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வரில் புது டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கும். இந்த க்ளூவெல்லாம் பார்த்து அப்படின்னா மற்ற சர்வரில் டாப் அப்பில் போயிட்டு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். பட் மற்ற சர்வரில் ஒரு கம்மி டைமண்டில் தான் போயிட்டு இருந்துச்சு, 100 டைமண்டில் அப்படின்ற போல். அதோட அந்த டெத் பாக்ஸில் ஃப்ரீயாகவே மற்ற சர்வர் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிருப்போம். அதே போல் இன்றைக்கி நம்ம சர்வரில் புது டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த டாப் அப் ஈவெண்ட்டை பார்த்து அப்படின்னா 28ஆம் தேதியிலிருந்து அதாச்சும் இன்னிலிருந்து December 4ஆம் தேதி வரை இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 100 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெத் பாக்ஸ் கொடுக்குறாங்க. 500 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ளூவால் ஸ்கின்னும், அதோட 1000 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கிற இன்குபேட்டருக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த டாப் அப் ஈவெண்ட் பார்த்து அப்படின்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக படுது, பட் 500 டைமண்டில் எடுத்து போய் வச்சுட்டு இருக்காங்க இந்த க்ளூவால். அதுதான் பார்த்து அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணும்போது. பட் மற்ற சர்வருக்கு 100 டைமண்டில் கொடுத்துருந்தாங்க, நம்ம சர்வருக்கு நீ புது டாப் அப் ஈவெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா புய்யா ஆப்பில் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது பார்த்து அப்படின்னா
வாட்ச் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இதில் பார்த்தா அப்படின்னா நமக்கு எஃப்எஃப்சிஎஸ்க்கான பேக் பேக்கு பேரஷூட் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து பார்த்த அப்படின்னா 5 டைமண்ட், 10 டைமண்ட், 50 டைமண்ட் இது போல் ஏதோ பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இது பார்த்தா அப்படின்னா 29 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க டேட்டை பொறுத்தளவில். ஸோ இதுவுமே பார்த்துங்க. புயப்ளின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்த அப்படின்னா வாட்ச் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் சேனல் கொடுத்துருக்கானுங்க. மேபி இந்தியா அஃபிஷியல் சேனல் ஏதாச்சும் சொல்ல வரானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கீழே பார்த்த அப்படின்னா புயாப்புக்கான இந்த இதுவும் கொடுத்துருக்கானுங்க அப்படின்றதும் பார்த்துங்க. அடுத்து பார்த்த அப்படின்னா செக் இன் ஃபார் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்எஃப்சிக்கான அந்த பேக் பேக்மே கொடுத்துருக்கானுங்க. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா லாகினில் கொடுத்துருக்காங்க நம்ம சர்வருக்கு. இந்த ஈவெண்ட் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இன்னிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துங்க. இதில் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட் நாள் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேனர்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் நாள் லாகின் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் ரயில் வச்சஸும், அதோட 5 டேஸ் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவதார் ஒன்று கொடுக்குறானுங்க. அதோட 7 டேஸ் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஃப்எஃப்சிஎஸ்க்கான அந்த பேக் பேக் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நார்மலாக லாகினில் தான் கொடுத்துருக்கானுங்க. இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதும் பார்த்துங்க. 7 டேஸ் லாகினில் இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சர்வருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது ஈவெண்ட் நேற்று நமக்கு வந்திருக்கும். காமெடியான ஈவெண்ட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகிற ஒரு ஈவெண்ட்டாகவும் இருந்திருக்கும். நேற்று நம்ம சர்வரில் வந்திருக்கும் மெயினாக பார்த்த அப்படின்னா, இதில் பார்த்த அப்படின்னா இந்த பெண்டலே பார்த்த அப்படின்னா ஒரு ஓல்டு மாடலை கொண்டு வந்திருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த எப்படி சொல்கிறதுனா இப்போ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு எலைட் பாஸு இந்த மிஸ்ட்ரி ஷாப்லாம் கொடுக்காமல் இது போல் மொக்க ஈவெண்ட்டாக நம்ம இந்தியன் சர்வர் கொடுத்து நம்ம எல்லோரையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயும் பார்த்த அப்படின்னா அந்த ஸ்டார் மாரி கொடுத்துருக்கானுங்க. அது கிட்டத்தட்ட 100 கிடச்சிது அப்படின்னால நமக்கு இந்த பெண்டலையும் எடுக்க முடியுமா. கிட்டத்தட்ட இது கோல்ட் ரயில் விட்டால் கூட நமக்கு தேராது அப்படின்ற போல் இருக்குது இந்த பெண்டல் பார்த்த அப்படின்னா. இது போல் ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருக்கானுங்க. ஒரு ஸ்பின்னுக்கு 20 டைமண்டு, அதோட 10 ஸ்பின்னுக்கு பார்த்த அப்படின்னா 100 டைமண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்பின்னுக்கு 90 டைமண்ட்ன்ற போல் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 50% அப்படின்ற போல். அதே போல் மற்ற சர்வருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஃப்எஃப்சிஎஸ் மேல் பெண்டல் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு ஃபோட்டோவில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சர்வரில். அந்த பெண்டல் பார்த்தோம் அப்படின்னா மற்ற சர்வருக்கு இதே சேம் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துங்க. இது போலையும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற சர்வருக்கு இந்த எஃப்எஃப்சிஎஸ் பெண்டல் கொடுத்துருக்கானுங்க. அப்படியே மாற்றி கொடுத்துருக்கானுங்க. நம்ம சர்வரில் ஃபோட்டோவில் வந்தது அப்படியே மாற்றி கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லை. இது போலையும் ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்கானுங்கிறத பார்த்துங்க. அடுத்தது பார்த்த அப்படின்னா இது நேற்றுலேருந்து இருந்துச்சா தெரியல, பட் இன்றைக்கி பார்த்த அப்படின்னா இது நம்ம சர்வரில் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக இதை வாட்ச் பண்ணேன். இது நேற்றுலேருந்து இருந்துச்சான்னு சொல்லிட்டு நான் மேபி இதை பார்க்கல ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்த அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வரில் இந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 200% இன்றைக்கி எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லெவல் கோல்டு இன்னும் ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200% இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக 100%ல் இருந்திருக்கும், இப்போ 200%ஆக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற போல் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் கோல்டு லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ விளையாடிட்டே இருங்க, நிறைய டபுளாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதேமாதிரி சின்ன ஒரு அப்டேட்டோ இல்லை இன்ஃபர்மேஷனோ பார்த்துங்க. அடுத்து பார்த்த அப்படின்னா நியூவாக வரக்கூடிய ரேங்க் சிஸ்டம்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பேனர்ஸு, அதோட ஹீரோக் டிஷர்ட்டு, கோல்டு டிஷர்ட்டு, கோல்டுக்கான பேனர்ஸு, ஹீரோய்க்கான பேனர்ஸ், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்த அப்படின்னா நியூவாக அப்கமிங்கில் வர போகிற ரேங்க் சிஸ்டம்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்ற போல் பார்த்துங்க. நேற்றே பார்த்த அப்படின்னா அந்த OB25க்கு ஃபுல் ரிவ்யூ, இன்னும் ஒரு சில அப்டேட்டு, அப்கமிங்கில் வர போகிற கன் ஸ்கின்னு பேண்டர்ஸ்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தோம். பட் வீடியோ ரொம்ப லென்த்து, அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஓவரால் நியூ அப்டேட்ஸ் அந்த ஒரு வீடியோவில் கொடுத்துட்டேன், எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இங்கேயுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீரோக்கு டைமண்டு, பிளாட்டினம், கோல்டு, அதோட கிராண்ட் மாஸ்டருக்கு, இதெல்லாம் பார்த்த அப்படின்னா அந்த அவதார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேங்க் சீசனுக்கு. ஸோ அதையுமே பார்த்துங்க. அடுத்து பார்த்த அப்படின்னா நமக்கு ஜனவரி மந்த் வரப்போகிற எலைட் பஸ்ஸு, பட் இதில் பார்த்த அப்படின்னா எதுவுமே ஓப்பன் ஆகாமல் இருக்குது. மேபி இது கிளியராக ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்த அப்படின்னா இது போல் தான் இது கிடச்சிருக்கு. அதாச்சும் ஃப்ரீ ஃபயர் லீக்கர் சைட்லேருந்து லீக் பண்ணியிருக்கானுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக கிளியராக ஒரு வீடியோ கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதுவே கொடுக்கணும் ட்ரை பண்ணுறோம். ஜனவரி மந்த்துக்கான எலைட் பஸ் இது ஓகேங்களா. ஸோ டிசம்பர் மந்த் எலைட் பஸ் நமக்கு வரப்போகுது. அது வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். டிசம்பர் மந்த்து இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குது. ஸோ நியூ எலைட் பஸ் சேஞ்ச் ஆக இது பார்த்த அப்படின்னா நமக்கு ஜனவரி மந்த் ஓகேங்களா, அதை பார்த்துக்குங்க. இதில் பார்த்த அப்படின்னா எதுவுமே ஓப்பன் ஆகலை, எல்லாமே பிளாங்காகவே இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்த அப்படின்னா டவுன்லோட் பண்ணலை போல வேணுங்க, அட்டா பாவீங்களா அப்படின்ற போல ஆகிடுச்சு. ஸோ ஓகே பார்த்துங்க. இது ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஜனவரி மந்த்துக்கான எலைட் பாஸ் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும் ஜனவரி அந்த மந்த்துக்கான எலைட் பாஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நியூ அப்டேட்ஸ் எல்லாமே 1 பை 1 வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் வீடியோ அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நியூ சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்த அப்படின்னா இன்றைக்கி பேடிஎம்ல நீங்கள் எப்படி ரீடியம் கோட் வாங்கி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணலாம், ஏர் ட்ராப்லாம் ஈஸியாகவே நீங்கள் அது மூலமாக பண்ணிக்க முடியும், அதெல்லாம் எப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவாக அந்த சேனலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ இன்றைக்குள்ளே வந்துடும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நம்மளோட நியூ சேனலில் ஆல்ரெடி ஒரு 3-4 டேஸை வீடியோ கொடுக்க முடியல, உங்களுக்கே சொல்லிவிட்டேன் நம்ம தரப்புலேருந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல, இல்லை அப்படின்னா வீடியோ கொடுத்துட்ருப்போம். ஸோ பார்த்துங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. எக்கச்சக்கமான அப்டேட்ஸ், ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நிறையவே உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். எல்லாமே இந்த வீடியோவில் வேறு லெவலில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பார்த்தா எல்லாருமே லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody